இந்தியா மற்றும் சீனாவுக்கிடையே எல்லையில பிரச்சனை நீடிச்சுட்டு இருக்கும் சூழல்ல போருக்கு தயாரா இருக்கும்படி சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் அறிவுறுத்திருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேற்று குவாங்டாங்ல உள்ள சீன ராணுவ தளத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்போ அந்த நாட்டு வீரர்கள் மத்தியில பேசியிருக்க அவரு, ராணுவ வீரர்கள் தங்களோட மனசையும் சக்தியையும் போருக்கு தயாரா வச்சிருக்கணும், முழு எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி பேசியிருக்காரு. இது தொடர்பா அந்த நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டிருக்க ஒரு செய்தி குறிப்புல, ராணுவ வீரர்கள் சீனாவுக்கு முழு விசுவாசத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு அதிபர் ஜி ஜின்பிங் அறிவுறுத்தினதா சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே எல்லையில பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. இது போக ஜப்பான், தாய்வான், தென்சீன கடல் மண்டலம் போன்ற பகுதிகளில் சீனா பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் சீனாவை தொடர்ந்து கடுமையா சாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில யாரை குறி வச்சு சீன அதிபர் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டாரு அப்படிங்கறது தெரியல. ஜி ஜின்பிங் தன்னோட ராணுவ வீரர்களை போருக்கு தயாரா இருக்கும்படி சொன்னது மட்டும் இல்லாம, ராணுவ உள்கட்டமைப்பு, போர்த்திறன் மேம்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை துரிதப்படுத்தணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்திருக்காரு. இது தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் அமைதியா நடைபெற்று வர்றதாவும் சொல்லப்படுது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இருதரப்பு பட்டாள தளபதிகள் தலைமையில நடைபெற்ற கூட்டத்துல எல்லை பிரச்சனையை தீர்ப்பது பத்தி ஆலோசிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்ந்து சமீபத்துல அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதாவது தாய்வானுக்கு 3 அதிநவீன ஆயுத சிஸ்டம்களை அமெரிக்கா விற்பனை செய்ய இருக்கிறதா அந்த அறிவிப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அதுல உயர் இயக்க பீரங்கி ராக்கெட்டுகளும் அடங்கும். அதே சமயம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் ஜோபா லீஜியான், தாய்வானுக்கான எந்த ஒரு ஆயுதத்தையும் அமெரிக்கா விற்பனை செய்யக்கூடாது, அப்படி விற்பனை செய்யும் திட்டம் இருந்தா அதை உடனடியா அமெரிக்கா ரத்து செய்யணும், அமெரிக்கா தாய்வான் ராணுவ உறவுகளை குறைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா சீன அரசாங்கத்தோட எதிர்ப்புக்கிடையே தாய்வானோட அமெரிக்கா உறவு அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இந்த உறவை டிரம்ப் நிர்வாகத்தின் கீழே நெருக்கமாகிட்டே இருக்கு. சீனாவோட ஆட்சியின் கீழே தாய்வான் ஒருபோதும் இருந்ததில்ல அப்படின்னு, சீனாவே தாய்வான் தங்களோட நாட்டின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.